ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோல பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ப்ரெக்னன்சிக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, நாள் தள்ளி போயிருக்கு, அந்த டைமில் வெள்ளைப்படுதல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு கமெண்ட்ஸ் நான் பார்த்தேன். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பெண்ணுக்குமே இந்த வெள்ளைப்படுதல் அப்படின்றது கண்டிப்பாக வந்து இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா, மூன்று விதமாக வந்து வெள்ளைப்படுதல் இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா, ஒரு சில பெண்களுக்கு மாதம் ஃபுல்லுமே இருக்கக்கூடிய எல்லா நாட்களையும் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் கொஞ்சமாக வந்து வெள்ளைப்படுதல் இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஓவலேஷன் நடக்கிறப்போ, ஸோ அவங்க பீரியட் டேட் வரப்போ, இல்லை ப்ரெக்னென்ட் ஆயிருந்தாங்க அப்படின்னா அந்த டைமில் வரக்கூடிய வெள்ளைப்படுதல். இன்னும் ஒரு சில பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேராக அவங்களுக்கு எப்பவாச்சும் தான் இந்த வெள்ளைப்படுதல் இருக்கும். பட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலர் வந்து வேற மாதிரி இருக்கும், ஸ்மெல் வேற மாதிரி இருக்கும். இந்த வெள்ளைப்படுதல் அப்படின்றது கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, இதில் எப்போ நம்ம பயப்படணும்னா, எந்த ஒரு நிறமும் எந்த ஒரு மனமும் இல்லாமல் உங்களுக்கு ஒயிட் டீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னா அது ஒரு நாளும் பயப்பட வேணாம். பட் எப்போ இந்த நிறங்களில் மாற்றமோ இல்லை அந்த ஸ்மெல் வருது இல்லையா, அதில் மாற்றங்கள் இருக்கும், அப்போ தான் நீங்கள் வந்து இதை பற்றி பயப்படணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நாள் தள்ளி போன பிறகு ப்ரெக்னென்ட் ஆயிருந்தீங்க அப்படின்னா எந்த மாதிரி வெள்ளைப்படுதல் இருக்கும் அப்படின்றத இப்போ பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நார்மலாக மூணு டைமில் மேக்ஸிமம் எல்லா பெண்களுக்கும் வெள்ளைப்படுதல் இருக்கும். ஸோ சொன்னாலையா, அந்த மூணு கேட்டகரி பெண்கள் அதில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குமே சேர்த்து, ஸோ மூன்று விதங்களில் அதிகமாக வெள்ளைப்படுதல் இருக்கும். ஸோ எப்பப்போ அப்படின்னா, உங்களுக்கு பீரியட் ஆகிறப்போ ஒரு அஞ்சு நாட்கள் முன்னாடியோ அஞ்சு நாட்கள் பின்னாடியோ ஒரு வெள்ளைப்படுதல் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஓவலேஷன் நம்ம ட்ரை பண்ணோம் இல்லையா ப்ரெக்னென்சிக்கு, அந்த டைமில் அந்த ஐந்து நாட்களில் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆயிருந்தீங்க அப்படின்னாலும் அந்த டைம்லேயும் இந்த ஒயிட் டீச்சார்ஜ் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ பீரியட்ஸ் அப்போ ஒரு ஒயிட் டீச்சர்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ இன்றைக்கி வந்து நீங்கள் பீரியட் ஆகுறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு நாட்களுக்கு முன்னாடியே இந்த ஒயிட் டீச்சர்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். அது மட்டும் பார்த்தீங்கன்னா, இப்போ பீரியட்ஸ் நமக்கு அஞ்சு நாள் ஃப்ளோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது முடிஞ்சதுக்கப்புறமா அஞ்சு நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் டீச்சர்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஒரு மூணு நாளாவது நிச்சயமாக வந்து இருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னா, நல்ல ஒயிட் கலரில் இருக்கும். ஒயிட்னா நல்ல பியூர் ஒயிட்னு சொல்ல பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி பியூர் ஒயிட் கலரில் வந்து இந்த பீரியட்ஸ் வரப்போகுது அப்படின்றத உணர்த்தக்கூடிய வெள்ளைப்படுதல் வந்து இருக்கும். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ மாவு வகைகளில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ மைதா மாவு எடுத்துக்கோங்க, அதை பிணைஞ்சிங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி பிணைஞ்சிங்க அப்படி இருக்கும், ஒரு மாதிரி ஒட்டுற மாதிரி கம்மு மாதிரி பிசு பிசுன்னு கெட்டியாக ரொம்ப கெட்டியாக இருக்கும் பார்த்துருக்கீங்களா, இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் ஆக போகிறீங்க அப்படின்றத சொல்கிறதுக்கான வெளிப்படுது. அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு பீரியட்ஸ் ஆக போகுது அப்படின்னா இந்த மாதிரி தான் நல்ல பியூர் ஒயிட்டில் கெட்டியாக, ஸோ ஒரு மாவோட டெக்ஸ்சரில் பார்த்தீங்கன்னா அது இருக்கும். ஸோ அடுத்ததான் பார்த்தீங்கன்னா, இப்போ அதுக்கப்புறம் பீரியட்ஸ்க்கு அப்புறம் நமக்கு வரக்கூடியது என்னது, ஓவலேஷன். இந்த ஓவலேஷன் டைமில் எப்படி இருக்கும்னா, இப்போ அஞ்சு நாள் கால்குலேட் பண்ணுவீங்களேன், இப்போ ஓவலேஷன்னா நமக்கே தெரியும், எக் ரிலீஸ் ஆகி வடிக்கிறது தான். ஸோ இந்த ஓவலேஷன் டைமில் ட்ரை பண்ணால் தான் நமக்கு வந்து ப்ரெக்னன்சி அப்படிங்கிறது கொஞ்சம் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு நமக்கு தெரியும். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஜெல்லி மாதிரி ஒயிட் டீச்சர்ஸ் வந்து இருக்கும். அந்த ஜெல்லி மாதிரினா இப்போ வந்து எந்த ஒரு கலர் இருக்காது, ஜெல்லி நீங்கள் பார்த்துருக்கீங்களா, ஜெல்லி வந்து எப்படி இருக்கும், ஒரு மாதிரி அமுத்தணும்னா அமுந்தும், இப்படி நீங்கள் இப்படி கையில் வச்சு இப்படி எடுத்தீங்க, இப்போ உங்களோட வந்து இப்போ ஆள்காட்டி வரலும் உங்களோட கட்டை வரலையும் வச்சுட்டு இப்படி இழுத்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி கட்டாகாமல் இப்படி இழுத்துட்டு வரும். ஸோ அதுதான் வந்து ஜெல்லி மாதிரி டைப்பு. அதை இன்னொன்று பார்த்தீங்கன்னா நல்லா டிரான்ஸ்பரண்டாக இருக்கும். டிரான்ஸ்பரண்ட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தண்ணி எப்படி இருக்குது, இந்த பக்கம் உள்ளது அந்த பக்கம் தெரியும் பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி தண்ணி மாதிரி நல்ல ஜெல்லி மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, எக்கு ஒயிட் இருக்குல்ல, முட்டையோட வெள்ளைக்கருப்பு இருக்கீங்களா, அந்த மாதிரி உங்களுக்கு வெள்ளைப்படுதல் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக. எந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு ஓவலேஷன் நடக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணலாம். அடுத்தது முக்கியமான பார்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு வேளை நீங்கள் ஓவலேஷன் ட்ரை பண்ணி உங்களுக்கு பேபி ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த டைமில் வரக்கூடிய வெள்ளைப்படுதல் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ நம்ம சொல்லியிருந்தோம்ல, ஸோ இப்போ பீரியட் ஆக போகிற ஒரு அஞ்சு நாள் முன்னாடி, ஸோ அந்த பீரியட் அந்த நாட்கள் அதுக்கு பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் அஞ்சு நாள் வந்து நல்லா பியூர் ஒயிட்டில் வெள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல. இதுக்கு பதிலாக உங்கள் பீரியட் டைம் வந்தும், இப்போ போன மாதம் ஒன்றாந்தேதி நீங்கள் பீரியட் ஆகுறீங்க, இந்த மாதம் ஒன்றாந்தேதி வந்துருச்சு இருந்தும் நீங்கள் பீரியட் ஆகலை, அதுக்கு பதிலாக ஒரு மாதிரி ரொம்ப ரொம்ப லைட் எல்லோ, அது வந்து ஒயிட்டுன்னு சொல்ல முடியாது எல்லோன்னு சொல்ல முடியாது, ரெண்டும் மிக்ஸ் பண்ணி ரொம்ப லைட்டாக இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு எல்லோ வந்து உங்களுக்கு பட்டுச்சு, அந்த மாதிரி ஒரு வெள்ளைப்படுதல் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது ப்ரெக்னன்சிக்கான வெள்ளைப்படுதல் தான். இந்த மாதிரி இருந்ததுன்னா ஒரு 35 நாட்கள் ஆனோட நீங்கள் செக் பண்ணலாம். அதாவது ரெகுலர் பீரியடாக இருந்தீங்கன்னா 35வது நாள் செக் பண்ணுங்கள், இர்ரெகுலர் பீரியடாக இருந்தது அப்படின்னா 45-50 நாட்களில் செக் பண்ணுங்கள். ஏன் நான் இவ்வளோ டிலேயாக செக் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ வந்து உங்களுக்கு மேபி பாசிட்டிவ் ரிசல்ட் காட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்களுக்குமே. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ நெகட்டிவ்னு காட்டுதுன்னு வைங்களேன், ஒருவேளை உங்களுக்கு வந்து இந்த ஹெச்சிசிஜி ஹார்மோன் கம்மியாக இருந்தனால கூட அப்படி காட்டிக்கலாம். அப்போ வந்து நீங்கள் சடனாக ஸ்ட்ரெஸ் ஆகுவீங்க பார்த்தீங்களா, அதை அவாய்ட் பண்ணால் தான் கொஞ்சம் லேட்டாகவே நீங்கள் செக் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன். இதனால தான் நான் 35-45 சொல்கிறதுக்கு காரணம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சொல்லியிருந்தோம்ல, இப்போ பீரியட் ஆனால் வந்து ஒரு மாதிரி கெட்டியாக மாவு பிணைஞ்ச மாதிரி இருக்கும், இப்போ ஓவலேஷன் எக் ஒயிட் மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இது எப்படி இருக்கும்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மாதிரி ஒட்டாது, எதுவுமே செய்யாது. இப்போ மாவில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ ஒரு மாவு அரிசி மாவு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அரிசி மாவில் வந்து நிறைய தண்ணி ஊற்றாமல் லைட்டாக தண்ணி வந்து பிணைஞ்சோனா ஒரு மாதிரி திட்டாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சரில் இருக்கும். இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ப்ரெக்னன்சி டெஸ்ட் பண்ணி பாருங்கள், பாசிட்டிவ் அப்படின்னு தான் வரும். ஸோ நிறைய பேர் கேட்ட கமெண்ட்டில் இதுவும் ஒன்று, ஸோ ப்ரெக்னன்சியில் வரக்கூடிய வெளிப்படுதல் எப்படி இருக்குமே, இந்த மாதிரி வெளிப்படுதல் இருந்தது அப்படின்னா அது ப்ரெக்னன்சிக்கான வெளிப்படுதல் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதனா டவுட் இருந்தது அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.